ஜோதிடமும் வாஸ்துவும் இணைந்து எந்த வகையில் நாம் பலன் சொல்ல வேண்டும், அதை எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழகத்துல பல இடங்களுக்கு போய் பல ஊர்கள் அதே இடத்துல போய் நேரடி வாஸ்துவம் சொல்லி கொடுத்து வாஸ்துவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் நமது பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து நிறைய இடத்துல நமக்கெல்லாம் நிறைய இடத்துல விளக்கங்கள்லாம் கொடுத்து அதோட விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் ஐயா அவர் வந்து நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வந்ததும் இதுவே முதல் முறையாகும். இந்த மாரி முதல் முறையா நிறைய அன்பர்கள் வந்து இங்க வந்துட்டு போறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய தகவல்கள் தான் மக்களுக்கு கொண்டு போன ஜோதிட மக்களுக்கு கொண்டு போனோம், மிக எளிய முறையில் கொண்டு போக வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் இந்த தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். வாஸ்துவனுடைய சிறப்புகளை பற்றி நமக்கெல்லாம் எடுத்துரைக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய பாலச்சந்திரன் ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, கோடீஸ்வராய நம, கோடீஸ்வராய நம, கோடீஸ்வராய நம. மேடையிலும் சபையிலும் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வாஸ்து எஸ் பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள். இன்று மகர்ஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் வாஸ்துவை பற்றிய சூட்சுமங்களை உங்களுடன் பகிர எமக்கு வாய்ப்பளித்த மகர்ஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எமது வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நான் மேடையில் அதிகமாக பேசியது கிடையாது. இந்த மேடையில் உங்களுடன் வாஸ்துவை பற்றிய அல்லது வாஸ்துவையும் ஜோதிடத்திற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை சந்திக்க எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். ஜோதிடத்திற்கும் வாஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, நாம் எல்லாம் ஜோதிடராக இருக்கும் பொழுது ஒருவரது ராசியை மட்டும் அடிப்படையாக கொண்டு அலுவலகத்தில் இருந்து கொண்டு நாம் வாஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது ஒருவருக்கு வாஸ்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாசல் வைத்தால் சிறப்பு என்று நாம் கூறி நமக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான வாஸ்து ஞானங்களையும் நமக்கும் சில ஆசிரியர்கள் வாஸ்துவை பற்றி கற்றுக் கொடுத்திருப்பார்கள். வாஸ்து பல கோட்பாடுகளில் இன்றைய பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பல வகையான வாஸ்து கோட்பாடுகள் உண்டு. எமது கோட்பாடு என்பது ஒரு பழமையான வாஸ்து கோட்பாடு மட்டுமே. இதன் அடிப்படையில் இன்று வாஸ்துவில் வரக்கூடிய அமைப்பில் நாம் வாஸ்து பார்க்க செல்லக்கூடிய இடங்களில் ஒரு வடக்கு வாசல் வீடு என்று எடுத்துக்கொண்டால், அந்த வடக்கு வாசல் வீட்டை நாம் ஆராய்ந்து சில வாஸ்து குறைகளை சொல்கிறோம். ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்கிறார், நான் ஒரு ஜோதிடரிடம் சென்று வாஸ்து ஆலோசனை பெற்று எனது ராசியின் அடிப்படையில் தான் நான் இந்த வீட்டை கட்டினேன் என்று கூறுகிறார். அந்த ராசியின் அடிப்படையில் அவருக்கு நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இது வடக்கு வாசல் சிறப்பு என்று கூறிவிட்டு அவர்களும் ஒரு வாஸ்துவை ஓரளவுக்கு தெரிந்த ஒரு பொறியாளரிடம் வரைபடத்தை தயார் செய்து கொடுக்க சொல்கிறார். அப்பொழுது அங்கே வரக்கூடிய வாஸ்துவிற்கும் ஜோதிடத்திற்கும் வரக்கூடிய வேற்றுமைகள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, அந்த ராசிப்படி அந்த வீட்டை வடக்கு வாசல்னு சொல்லிடுறாங்க. பொறியாளரும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வாஸ்துவில் என்ன பொதுவான கருத்து, தெக்க காலி இடம் குறைவாக இருக்கணும், வடக்க காலி இடம் எச்சா இருக்கணும், மேற்கு குறைவாக இருக்கணும், கிழக்கு இதுதானே இது, அப்புறம் என்ன தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வடகிழக்கு பழமாக இருக்கணும், இதுதானே, இதெல்லாம் நாங்களும் தான் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க படம் போட்டுருவாங்க. அதை நம்ம வாஸ்துப்படி நாம் ஆராய்ந்து பார்க்க போகும்போது என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு வாஸ்துவை ஒரு பாடமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு
பகுதி 360 பாகை என்பது நம் ஜோதிடத்திலும் உள்ளதல்லவா. இந்த 360 பாகை என்பதை நாம் மூன்றாக பிரித்து பலன் சொல்கிறோம். அந்த என்ன 360 பாகை? நம்ம 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30-30 பாகையாக போடுற மாதிரி, நம்மளுடைய வாஸ்து படிக்கக்கூடிய அதுக்கு ஸ்ரீ பஞ்சபூத வாஸ்து ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம்னு ஐயாவோடைய பேரையே கொஞ்சம் காப்பி அடித்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த 360 பாகை. இந்த 360 பாகை என்பது வெறும் ஒரு ஜோதிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயமோ வாஸ்துவில் மட்டும் இல்லை, வாஸ்துவிலையும் நாம் 12 கட்டங்களை போடலாம். அதுலேயும் 9 கிரகங்களை அடைவு செய்கிறோம். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வாஸ்துவை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாஸ்துவில் வேற்றுமைகள் வரக்கூடிய இடங்கள் என்று சொல்லப்போனால், இந்த ராசிப்படி மட்டும் ஒரு அலுவலகத்தில் இருந்து நாம் ஒருத்தருக்கு வாஸ்து சொல்லிவிடும்போது அந்த இடத்துல வந்த குறைகள் என்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அந்த வாஸ்து பார்க்க போன இடத்துல ஜோதிடத்துறையில் சொன்னவங்க வடக்கு வாசல்னு சொல்லிட்டாங்க, இவங்களும் வீட்டை கட்டிட்டாங்க. அங்கே போய் பார்க்கும்போது முதல்ல வாஸ்து பார்க்க போனால் நான் பார்க்கக்கூடிய விஷயம் முதலில் திசைமானியில் அந்த வீடு எத்தனை பாகையில் உள்ளது என்று. இந்த ஒரு பகுதியில் போய் நின்று அந்த 360 பாகையை 4 திசைகளுக்கு 90 பாகையாக பிரித்து கொடுத்திருப்பார்கள். இந்த 90 பாகை என்பது மேற்கிலிருந்து கிழக்காக பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடியது. எந்த திசைமானியில் நாம் மேற்கிலிருந்து கிழக்காக பார்த்தா அது நேர் திசையாக இருந்தால் 90 பாகை என்பதில் தான் இருக்கும். இப்போ இந்த 90 பாகை என்ற விஷயம் என்ன அப்படின்றத புலப்படுறதுக்கு நான் இந்த வாஸ்து வகுப்புகள் நடத்தின இடத்துல ஜோதிடர்களுக்கு இந்த என்ன 90 பாகை, என்ன இந்த திசைமானியை கையாள்வது எப்படி, இந்த விஷயத்தில் நாம் தேர்ச்சி பெறாமலே நாம் வாஸ்துவினுடைய அமைப்புகளுக்கு போனால் மிகப்பெரிய வேற்றுமை அங்கேயே ஆரம்பிக்குது. அப்போ வாஸ்துவில் முதல் படியான ஒரு விஷயம் திசைமானியில் இடத்தினுடைய தகுதி என்ன. நாம் அலுவலகத்தில் இருந்து மட்டும் நாம் ஒருத்தருடைய ராசியை பார்த்து சொல்லும்போது ராசி அதனுடைய அடிப்படையில் ஒரு தலைவாசல்களுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வாஸ்து என்பதனுடைய அடிப்படையில் நாம் ஒரு மனையில் போய் பார்த்து சொல்ல வேண்டிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றாவது தான் இந்த 90 பாகை அமைப்பு. மேற்கிலிருந்து கிழக்காக நாம் அதனுடைய அந்த மனையினுடைய அல்லது வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியிலிருந்து கிழக்காக திசைமானியில் பார்க்கும் பொழுது 90 பாகைக்கும் குறைவாக உள்ளதா மிகையாக உள்ளதா. அதற்கு அடுத்தபடியான இன்னொரு 360 பாகை நாம் சொல்லுவது, நாம் இன்றைக்கு ஒரு பொறியாளர் கல்லூரிகளில் எல்லாம் டிப்ளமா இன் ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த மாணவர்கள் நம்முடன் வந்து சில ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வரும்போது ஒரு மனையினுடைய டயகனல் என்னப்பான்னு போடுங்கன்னு சொன்னால் தெரியறதில்லை. இதனுடைய அடிப்படை கோட்பாடு என்ன, பித்தேகராசி தீரம்தான். இந்த பித்தகராசி தீரத்தை நாம் 8 வகுப்புலேயே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் 8 வகுப்பில் நமக்கு பாடம் சொல்லும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈஸிக்கல் டு சி ஸ்கொயர் அதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு திகச்சு பார்த்து நிற்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இந்த பித்தகராசி தீரம்ன்றது ரொம்ப எளிமையாக ஒன்றுமே இல்லை, ஒரு மல்டிப்ளிகேஷனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்றத சுருக்கமாக சொல்லி கொடுத்தா அவனும் புரிஞ்சுக்குவான். நாம் இன்றைக்கி ஜோதிடத்தில் பல வகையான வயதினரில் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயந்தான் அப்படின்ற விஷயத்தை கூட இந்த டிப்ளமா இன் சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்காததன் காரணமாகவோ இல்லை அவர்கள் சொல்லுவதை இவர்கள் கிரகிக்காததன் காரணமாகவோ இந்த டிப்ளமா இன் சிவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மோட வந்து ஒரு 40-30 சைட்டினுடைய டயகனல் என்னப்பான்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த சிம்பிளான ஒரு க்வெஸ்சனுக்கு விடையளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த ஒரு விஷயம் நாம் ஜோதிடத்திலோ வாஸ்துவிலோ எந்த விஷயங்கள் வேணாலும் நாம் கற்றுக்கலாம். ஆனால் அதனுடைய சார அம்சத்தோடு நாம் மனதில் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும். நாம் அதை சார அம்சம், இப்போ சாரமும் இருக்குது அம்சமாக, இது எல்லாத்தையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில இடங்களில் இந்த அம்சம்ன்றதை விட்டு போட்டு கிரகங்களை ராசி கட்டத்தில் மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஜோதிட துறையில் இருக்குது, அதுதான் நாம் பின்பற்றுறேன். இப்போ அந்த வகையில் வாஸ்துவில் இந்த 90 பாகையில் அடுத்தபடியாக வரக்கூடிய இன்னொரு 90 பாகை தான் முதலில் மனையில் 90 பாகை அமைப்பு.
மனை எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த ரெண்டாவது 90 பாகை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மனை சதிரிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க அல்லவா, இரண்டாவதாக நாம் ஒரு மனையில் முதல்ல போனால் பார்க்கக்கூடியது அந்த மனையினுடைய 4 பகுதிகளிலும் எல்லைக்கல் இருக்கும், 4 பகுதிகளுக்கும் 90 பாகையாக பிரித்து கொடுத்திருப்பார்கள். இந்த 4 பகுதிகளிலும் பிரித்து கொடுத்ததில் மேற்கிலிருந்து கிழக்காக இருக்கக்கூடிய கல்லுக்கு திசை மானியில் பார்த்தாலே அது ஒன்று வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை இந்த மேற்கிலிருந்து கிழக்காக இருக்கக்கூடியது ஒரு நீளம் அதிகமாகனு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 60 அடி. தெற்கே இருந்து வடக்கை பார்க்கும்போது அது ஒரு 40 அடின்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே எடுக்க வேண்டிய முக்கியமான வாஸ்துவனுடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா, எது நீளம் அதிகமோ அதை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கணும். அதை ஃபண்டமெண்டல் என்ன, அதுவே அதனுடைய அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரி அது டிகிரி குறைவாகவோ அதிகமாகவோ எவ்வாறு வேண்டுமானோ அமைஞ்சுக்கிட்டோம். இதை ஃபண்டமெண்டலாக நம்ம வச்சுக்கணும். இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னா, மனை சதிரிப்புன்றத வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் சில யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனலில் மனை சதிரிப்புனா எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு மூளை மட்டத்துக்கு 40-க்கு 30 அடி இருந்த ஒரு மனை அமைப்பு குறுக்காக டயகனல் பிடித்தால் 2 பகுதிகளுமே 50 அடியே வந்திருக்கிறது. இந்த 50 அடி துல்லியமாக இருக்கிறது வடக்கு வாசலாக இருந்த ஒரு மனை அமைப்பு. அவர் வேறொரு வாஸ்து நிபுணர் அந்த இடத்துல சதிரிக்கிறாங்க. எப்படி சதிரிக்கிறாங்கன்னா, திசை மானியில் நேர் திசை எங்கே காட்டுதோ அதை பார்த்து ஒரு நூல் அடித்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நான் சொன்ன பித்தகிராசி தீரம் அவரும் 4-3 போட்டால் 5 வரணுன்ற மாதிரி ஒரு திசை மாணிக்கு நேர் திசை அந்த இடம் எந்த மாதிரி வேணாலும் திரும்பி இருக்கலாம். ஒருவேளை 90 ரூபாய்க்கு குறைவாகவோ மிகையாகவோ இருக்கலாம். அந்த இடத்துல இந்த திசை மாணிக்கு நேர் திசை நேர வடக்க பார்க்குற மாதிரி நேர கிழக்க பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சு கட்டிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்த பிறகு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சதுரமாக மூலமட்டத்துக்கு இருக்கக்கூடிய இடம் இவங்க திசைக்கு மூலமடத்துக்கு திருப்பிடுறாங்க. இல்லது இன்னொரு கோட்பாடு நம்மளுடைய நாட்டுப்புறங்கள்லையும் இல்லை கொங்கு மண்டலத்துலேயும் முதல்ல ஒரு இது இருந்தது, ஈசான்யம் பார்த்து திருப்பி கட்டு அப்படின்ற ஒரு இதில். ஒன்று மேஸ்திரி ஈசான்யம் பார்த்து வீட்டை திருப்பி கட்டிடுறது, இல்லைன்னா இந்த வாஸ்து நிபுணர்களில் திசைக்கு பார்த்து கட்டுறதுன்றதில் திருப்பி கட்டுறது. இப்போ இந்த மாதிரி மூலமட்டம் போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மூளை மட்டம்ன்ற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது, ஒரு ஸ்கொயர் பிட்டில் 2000 ரூபா நோட்டு வைக்கிறோமா 500 ரூபா நோட்டு வைக்கிறோமான்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இடம் விரயம் செய்யாமல் எப்படி மூளை மட்டம் போடலாம் அப்படின்றதுக்கு, எது நீளம் அதிகமோ அதை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு அதில் இருந்து இந்த பித்தகிராசி தீரத்தை யூஸ் பண்ணி நாம் மூளை மட்டத்துக்கு டேப்பில் தான் போடணும். அந்த பித்தகிராசி தீரம் போடுறதுல ஒரு கணிதம் இருக்குது, 4-3 போட்டால் 5 வரணும், 6-8 போட்டால் 10 வரணும் அப்படின்ற ஒரு இது. இந்த 90 பாகைக்கு முதல்ல மனையை திருப்புறது ஒரு 360 பாகை ஒரு பாடம் நம்மளது. அதற்கு அடுத்தபடியாக இந்த திருப்பின 90 பாகைக்கு திருப்பின இந்த இடத்துல ஒன்றும் அது தென்மேற்கு வளர்ந்துருக்கும், வாயு மூலம் வளர்ந்துருக்கும், அது எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கட்டும், அது போட்டும். அதில் இந்த இடம் 40 அடியில் தான் நாம் இந்த மூளை மட்டத்தை திருப்பி, ஒருவேளை அது மூளை மட்டத்துக்கே இருக்கலாம், இல்லை மூளை மட்டம் இல்லாமல் இருக்கலாம், இடங்கள் வேஸ்ட் ஆகி வரும். அப்போ அதில் மூளை மட்டம் திருப்பும்போது கொஞ்சம் இடங்கள் குறைவாக போகும் அல்லவா, நீளம் எது அதிகோ அது ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டால் மீதி குறைவான இடத்துல திருப்புகிறோம். இப்போ அது ஒரு 90 பாகை. அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த திசைமானியில் பார்க்கக்கூடிய 90 பாகை பார்க்குறோம். இந்த திசைமானியில் பார்க்கும்போது ஒருவேளை 90 பாகை குறைவாக இருக்கும் அல்லது 90 பாகைக்கு அதிகமான அமைப்பில் இந்த மனை அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த ஜோதிடத்திற்கும் வாஸ்துக்கும் வரக்கூடிய வேற்றுமைகள் வருது. இவங்களும் வாஸ்து பார்த்தாச்சு, உங்களுக்கு வடக்கு வாசல் சிறப்புன்னு ஜோசியர் சொல்லியாச்சு, அதை கேட்டுட்டு போய் ஒரு வாஸ்துவை ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பொறியாளர்கிட்ட கொடுத்தாச்சு, அவங்களும் வாஸ்துப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெக்கையும் வடக்கையும் அல்ல தெக்கையும் மேற்கெல்லாம் அளவான காலி இடத்தை விட்டு வடக்கையும் கிழக்கெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் வீடு கட்டியாச்சு போயாச்சு, எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. கொஞ்ச நாள் முடிஞ்ச போனது பிறகு பார்த்தா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது, வடக்கு வாசல் வீடு ஜோசியர் சொல்லியாச்சு கட்டியாச்சு, அதுக்கப்புறமா அங்கே பெண்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய தன்மையில் வரும்போது அவர்களுடைய கர்மாவை அனுபவித்து முடிக்கக்கூடிய காலத்தில்
அதற்குண்டான வழிகாட்டிகளை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஜோதிடத்துலையும் சரி வாஸ்துவிலையும் சரி அதை நாம் கற்றுக்கொள்ளுறதா இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு கூப்பிட்டாலும் சரி எப்படி இருக்கிறாங்க ஒரு 12 பாவம் இயங்கக்கூடிய டைமில் வேணால் நம்ம வாஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்றுக்கு போகக்கூடிய இடமே எப்படி இருக்குதுன்னா ஆ மாதிரி உள்ள இடங்களில் போவோம். ஏன்னா அவருடைய வாஸ்து கற்றுக்க வேணும். என்னுடைய வாஸ்து கற்றுக்கிட வந்தால் எனக்கு ஒரு தட்சணை இருக்குது, அதனுடைய கேட்டகரி வேறு. அப்போது அந்த 12 பாவம் இயங்கும்போது அந்த மாதிரி உள்ள ஆளுகிட்ட போகிறோம். அதே மாதிரியே நாம் இன்றைக்கி வாஸ்து பார்க்க கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, தேவையே இல்லாமல் இதை இடி அதை இடி அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாஸ்து மாற்றங்களை சொல்லி ஒருத்தரை குழப்பி அவங்களும் இல்லாத பணத்தை உருவாக்கி ஏற்கனவே வாஸ்து பார்க்க கூப்பிட்றான்னா அவன் நொடிஞ்சு போய் அவனுடைய 6 பாவம் இயங்க ஆரம்பித்து அந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போன நேரத்தில் தான் நம்மளை எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஒரு வாஸ்து பார்க்க வந்தாலும் சரி ஜோசியம் பார்க்க வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தானே கூப்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அலுவலகத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு வாஸ்து பார்த்த சொன்ன ஆளுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இப்போ வாஸ்து பார்க்க போன இடத்துல கிடச்ச குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை மாநில பார்த்தேன் 90 பாகைக்கும் குறைவாக இருந்தது. 90 பாகைக்கு குறைவுனா என்ன, 90 பாகையில் இருந்தால் நேராக வடக்கு பார்த்துருக்கிற வீடு வடக்கு பார்த்துருக்கக்கூடிய மனை அமைப்பு. 90 பாகைக்கு குறைஞ்சதுன்னா நீங்களே பாருங்கள் நேராக இருக்கக்கூடியது 90 பாகை, ஒரு 70 டிகிரியில் அந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்குது. போய் பார்த்த உடனே சொல்லிட்டேன் உங்களுக்கு இறையருள் இல்லைங்க. எப்படி இல்லை, இப்போ இந்த 90 பாகையினுடைய விஷயத்தை நாமளே உள்வாங்கி இருக்கணும். அப்போ முதல்ல கோட்பாடு என்ன, வாஸ்துகாரரும் ஜோசியரும் தெரியாம சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்ன, கட்டிடம் ஜலமூலை பார்த்துருக்கணும் அல்லவா. இந்த கட்டிடம் ஜலமூலை பார்த்துருக்கக்கூடிய விஷயமே மனை 70 பாகையில் இருக்கிறது, 90 பாகைக்கும் குறைவான அமைப்பில் இருக்கிறது. அந்த மனை அமைப்பு ஜோதிடர் மனையில் சென்று வாஸ்து சொல்வது கிடையாது. ஜோதிடர் அலுவலகத்தில் இருந்து ராசிப்படி மட்டும் வடக்கு வாசல் உச்சம்னு சொல்லிவிட்டுறாங்க, இவங்களும் போய் அதே மாதிரி கட்டிடுறாங்க. வாஸ்துக்காரர் ஜோசிக்காரர் தெரியாமல் சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயந்தான் கட்டிடம் ஜலமூல பார்த்துருக்கணுன்றது. அப்போ இங்கே என்ன வேற்றுமை வந்துருச்சு, மனைக்கு ஜோதிடர் போகிறதில்ல ஆனால் மனையினுடைய அமைப்பு 90 பாகைக்கு குறைவான அமைப்பு. அப்போ அங்கே போகும்போது அங்கேயே ஒரு வேற்றுமை வந்துருச்சு, ஜலமூல பார்க்கல, கட்டிடம் பார்க்குறது எங்கே பார்க்க 20 டிகிரி வடமேற்காக பார்த்துருக்கிறது. அப்போ இந்த வடமேற்காக பார்த்துருக்கும் போதே ஒரு 4 பலனை நம்ம ஒட்டுக்க சொல்லிடலாம். ஒரே இடத்துல திசை மாநில பார்த்த உடனே கூறக்கூடிய விஷயம் என்ன, 90 பாகைக்கு குறைவாக இருக்கிறதா வடமேற்கு வாய்மூலை பார்த்துருக்கு, உங்களுக்கு இறையருள் இல்லை. ஜலமூலை பார்த்துருந்தா தானே ஒரு இறையருள் அந்த வழியாக வரும். அதை நாம் சூரியனுடைய வெளிச்சம் காற்று இப்படின்னு எது வேணாலும் எடுக்கலாம். முதல்ல வாஸ்து என்பது ஒரு அடி அளவை சார்ந்த விஷயங்கள் கிடையாது, இயற்கையோடு ஒன்றிய விஷயங்கள். அந்த வாஸ்து என்பது தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும், தென்மேற்கு ஏன் உயரமாக இருக்கணும், இயற்கை நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாடம் என்ன, நம்ம பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கத்தில் ஒரு சாய்மானம்னு போட்டு 24.45 ஒன்று போட்டிருக்குது அல்லவா. என்ன 24.45, பூமி பந்தின் முந்தைய காலத்தில் உள்ள சாய்மானம் 23.5 டிகிரியில் இருந்தது, அது சிறிது சிறிதாக மாறி இன்றைய காலப்பொழுதில் அது 24.45 டிகிரி வடகிழக்காக சாய்ந்திருக்கு. பூமி பந்து ஒரு பக்கமாக சாய்ஞ்சிருக்குதுல்லவா, அந்த ஒரு பக்கமாக சாய்ஞ்சிருக்கக்கூடியது 24.45 டிகிரி வடகிழக்காக சாய்ஞ்சிருக்கு. இதை வந்து பிரித்து பிரித்து சந்திரபாகம் தாழ்ந்திருக்கணும் சூரியபாகம் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரித்து சொல்கிறவங்க உண்டு. நாம் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வாஸ்துவில் போக வேண்டிய தேவையில்லை, சரிங்களா. அப்போ இந்த தென்மேற்கு ஏன் உயரமாக இருக்கணும், பூமி பந்தின் இயற்கையான சாய்மானம் இவ்வாறு இருக்க தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்கக்கூடியது ஒரு விஷயம். இதற்கு அடுத்தபடியாக மேற்கில் இருந்து வடக்காக ஒரு மறைப்பொருள் காந்த ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது, தெற்கிலிருந்து வடக்காக ஒரு காந்த ஆற்றல் வலிமையான காந்த ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு காந்திக விசைகளும் சேர்ந்து தான் பூமி பந்தை இடமிருந்து வலமாக சுழல வைக்கிறது. அப்போ இடமிருந்து வலமாகத்தான் இயற்கையினுடைய பூமி பந்தினுடைய சுழற்சி இருக்கும்போது நாம் ஒரு கட்டுமானம் செய்யும்போது அந்த செயல்பாடுகள் இடமிருந்து வலமாக சுழலும்படியாக இருக்கணுன்றது இயற்கை நமக்கு சொல்லிக்கக்கூடிய பாடம், சரிங்களா. இந்த விஷயத்தை தான் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தின் மூலமாக நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு.
அப்போ இந்த இயற்கையோடு ஒன்றிய விஷயங்கள் எல்லாம் நாம் ஆழமாக அதிகமாக பேச வேண்டியது இருக்கிறது. இதில் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு விளக்கம் இருக்குது, வடக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இருக்குது, வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கெல்லாம் அந்த விளக்கங்களை எடுத்துக்கிட்டால் ஒரு நாள் பூரா நமக்கு பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்றைய பொழுதில் இந்த வாஸ்து பற்றிய ஒரு சூட்சுமங்கள் என்றது உங்கள் கூட பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில், வாஸ்து என்ற அமைப்பில் இன்றைக்கு சரஸ்வதி மகாலில் நிறைய பழங்கால வாஸ்து நூல்களெல்லாம் நிறைய இருக்கிறது. இந்த வாஸ்து நூல்களிலையும் எழுதி வச்சதில் நிறைய நிறைகுறைகள் இருக்கிறது. அதில் வாஸ்து வித்யை என்ற ஒரு நூல், இந்த வாஸ்து வித்யை என்ற நூலில் தென்மேற்கு நீசப்பகுதி இந்த பகுதியில்தான் கழிவு நீர் தொட்டி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதன்படி அமைச்ச ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இதே மாதிரி பல நூல்கள் எடுத்துக்காட்டாக இன்றைய பொழுதிற்கும் நாம் நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஜோதிட ரீதியாக அவர்களுடைய குருமார்கள் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அந்த விஷயத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த வாஸ்து என்பதிலும், இந்த இயற்கையோடு ஒன்றிய கட்டுமானம் இயற்கைக்கு மாறான கட்டுமானம். இயற்கையோடு ஒன்றிய கட்டுமானம் செய்யும் பொழுது ஒரு மனிதனோட கர்மாவில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மாற்றங்களையும், இயற்கைக்கு அனுகூலமாக செய்யும் பொழுது வரக்கூடிய வாஸ்து மாற்றங்களையும் நாம் பார்க்குறோம். அதன்படி இந்த அலுவலகத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு நாம் ராசிப்படி வாஸ்து சொல்வது ஒரு முதல் படியான தவறு. நாம் இன்றைக்கு நான் எனக்கு ஜோதிடருக்கு தான் இந்த வாஸ்து படிக்க வைக்கிறேங்கும்போது அங்கே என்ன விஷயம் வருதுன்னா, முதல்ல நாம் இந்த மணியில் போய் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய வாஸ்து குறைபாடுகள் நிறைய இருக்குது. அப்போ அலுவலகத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு நான் வாஸ்து சொன்னவங்க இனிமேல் வாஸ்துவை பார்க்கறதுனா ஜோதிடம் அலுவலகத்திலிருந்து பார்க்கணும், வாஸ்துவை மணியில் போய் பார்க்கணும். ஜோதிடத்திற்கு வாங்கக்கூடிய தட்சிணை என்பது ஒரு மாதிரி, வாஸ்துவிற்கு நாம் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய தட்சிணை வேறு மாதிரி தான் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், லட்சக்கணக்கான பல லட்சங்களை கொட்டி செலவு செஞ்சு ஒரு கட்டுமானம் செய்யும்போது ஒரு சிறப்பான ஆலோசனை, வாஸ்து ஆலோசனை பெறாமல் இவர்கள் கட்டுமானம் செய்யும்போது அதிகமான விரயங்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு நிதர்சனமான உண்மை. அதிலும் இவ்வளவு நாளும் ராசியினுடைய அடிப்படையில் மட்டும் நாம் ஒருத்தருக்கு வாஸ்து சொல்லும்போது இந்த மாதிரி வாயு மூலம் பார்த்துருக்குதா இல்லை ஈசான்யம் பார்த்துருக்குதான்றதை மனையில் போய் நின்று திசைமானியில் பார்த்து போடக்கூடிய ஒரு 90 பாகை முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாம் மனையில் சென்றால் மட்டும்தான் செய்ய முடியும். அலுவலகத்தில் இருந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாம் செய்ய முடியாது. இது வாஸ்துவில் முதல், வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய முதல் வேற்றுமை. இதை களைய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை உங்ககிட்ட வச்சுக்கிறேன். நான் இது வகுப்பாக நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை சொல்ல முடியலனாலும் கூட, நாம் இது ஒரு விழிப்புணர்வாக கொஞ்சம் ஜோதிட நண்பர்களை முதல்ல தெளிய வைக்கணும் அப்படின்றக்காகத்தான் இந்த வகுப்பாக நடத்த ஆரம்பித்தேன். அந்த 90 பாகை என்பது ஒரு வகையில் திசைமானியில் பார்ப்பது, மற்றொன்று இந்த மனையை சதுரிக்கக்கூடியதில் டேப்பில் போடக்கூடிய அளவு அதையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த 90 பாகை போட்டு விட்ட பிறகு நாம் அந்த மனையில் ஒரு வரைபடத்தை தயார் செஞ்சு கொடுத்தா நாமளே ஜோதிடரே அல்லது வாஸ்து நிபுணரே அந்த மனைக்கு சென்டர் மார்க், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எடுக்கணும் அல்லவா, அதுக்கு சென்டர் மார்க் எப்படி எடுக்கணும், அவுட்டர் மார்க்னா எப்படி அளவு வைக்கணும் அப்படின்ற எளிமையான கணிதங்களை எல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் தான் நம்ம வாஸ்து வகுப்பு நடந்துகிட்ருக்கு. நாம் இன்றைக்கி பல கோடி ரூபாயோட வீடுகளுக்கு போனாலும் கண்ணில் இப்படின்னு பார்த்தாலே உங்களோட வாழ்க்கை தரத்தை சொல்லிடலாம். அப்போ எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30-30 பாகையாக 12 கட்டங்களை நாமும் உருவாக்கியிருக்கிறோம். நான் உருவாக்கலை, நாம் முன்னா மூதாதையர் இந்த 12 ராசி கட்டங்களை வளர்ந்திருக்கிறாங்க, அதுலேயும் ஒரு கிரக அடைவுகளை செஞ்சுருக்கிறாங்க. அந்த 360 பாகையை 3வதாக நாம் இந்த மனையில் உட்கார வச்சு அதில் நாம் இந்த கிரகத்தினுடைய, அதாவது இந்த கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து ஒரு பலன் சொல்லும்போது மிக துல்லியமாக வருதுன்றது என்னுடைய ஒரு ஆராய்ச்சி. இதில் ஒருத்தரோட வீட்டை பார்த்தாலே அவங்களோட ஜாதக கட்டத்தை வரைஞ்சி காட்டணும். ஜாதக கட்டத்தை ஒரு வீட்டை பார்த்தாலே காட்டலாம், இல்லை ஜாதகம் பார்த்தாலே இவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பை நாம் சொல்லலாம் அப்படின்றது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அமைப்பும் கிடைச்சது.
அதிபி என்னை விட அதிகமான ஜோதிட ஞானம் படைச்சவங்க இங்கே இருக்கிறீங்க. இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை மேலும் தெரிஞ்சு இந்த விஷயத்தோட போகும்போது நமக்கு வாஸ்து ஒரு வீட்டை காட்டினாலே அவங்களோட ராசி கட்டத்தையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியும் நாம் சொல்ல முடியும். இந்த கிரக அடைவுகளிலையும் 12 கிரகங்களை 12 கட்டங்களிலே 9 கிரகங்களை அடைவு செஞ்சுருக்காங்க அல்லவா, அந்த வகையில் மேற்கு திசைக்கு சனி பகவானையும், நான் முதல்ல ஏன் அவரை குறிக்கிறேன்னா இவர் தான் எல்லாத்தையும் கொடுப்பாரும் கெடுப்பாருன்னு, நமக்கு வலிமையான ஒரு கிரகம் என்று சொன்னால் இவரை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால மேற்கு திசைக்கு உகந்த ஒரு கிரகம் சனி பகவான். இதுலேயும் இந்த 12 கட்டங்கள் போடுறதுல நீங்கள் ஒரு கட்டத்தை போட்டுக்கோங்க, அது கிழக்கு பார்த்து நீங்கள் நிற்கிற மாதிரியே போட்டுக்கோங்க, அந்த கிழக்கு பார்த்து நிற்கிறதுல ஒரு கட்டம் போட்டு ரெண்டு கோணத்திலிருந்து ரெண்டு முக்கோணத்திலேருந்து ஒரு கோட்டை போட்டுக்கோங்க. வடகிழக்கிலிருந்து நைருதிக்கு ஒரு கோடை போடுங்க, வாயுமூலையிலேருந்து அக்னிமூலைக்கு ஒரு கோட்டை போடுங்க, அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து இந்த கட்டத்தினுடைய மத்திய பகுதியிலேருந்து இப்படி ஒரு கோட்டை போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா இப்போ 12 கட்டம் அதில் அடைவாயிருச்சு. இந்த 12 கட்டம் அடைவானதில் அந்த சென்டரில் ஒரு கோடு வருதல்லவா மத்தியில், அதாவது இந்த ரெண்டு கோடை போட்டுட்டோம், அப்புறம் சென்டர்லேருந்து இப்படி ஒரு கோடும்போது 12 கட்டம் ஆயிடுச்சு. அதில் மத்தியத்தில் இருக்கக்கூடிய சென்டர் கோட்டுக்கு தான் 1 நம்பர்னு போட்டு அதில் சூரியன்னு சொல்கிறோம். அதிலிருந்து இப்படி தான் கிளாக் வைஸில் வருது, இப்படி வரல, இடமிருந்து வளமாக அந்த இதுக்கு கொடுக்கல. அப்போ இங்கிருந்து இப்படி எடுக்கும்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கோட்டில் 2 போடுறோம். இந்த இடத்துக்கு ஆளுமைக்குட்பட்ட கிரகம் அது ஈசன், சிவனுடைய பாகம் அல்லது ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய பாவத்துக்கு வரக்கூடிய கிரகத்தினுடைய இதுதான் குரு. அந்த 2 முடிஞ்சு அடுத்தது 3 வரக்கூடிய இடம் அதுவும் ஈசான்ய பகுதியே. இந்த இடத்துல இந்த 2 கோணங்களாக பிரியுதல்லவா, இது கிழக்கு ஈசான்யம் இது வடக்கு ஈசான்யம். அப்போ இந்த 2 இடத்துக்குமே ஆளுமைக்குட்பட்ட கிரகம் குரு. அதற்கு அடுத்தபடியாக மத்திய பகுதியில் வரக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது, அது 4 போடுறோம். அந்த இடத்துக்கு 4 வரக்கூடிய அந்த கட்டத்தில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ இந்த புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த கனெக்ட் பண்ணி நாம் வாஸ்து பலன் சொல்கிறது எப்படின்னா, புதன்னா அவர் கல்வியினுடைய இது. அப்போ இதுலேயும் இன்னொரு வாஸ்து கோட்பாடாக இதை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு சொல்லிடுறேன், என்னென்னா ஒரு கோர்வையாக வரட்டும். அப்போ 4 போட்டுட்டோமா, அதுக்கு அடுத்தபடியாக மேலே வடமேற்காக வரக்கூடிய அந்த கட்டத்துக்கு 5 போடுறோம். அந்த 5 போட்டால் அந்த இடத்துக்கு ஆளுமைக்குட்பட்ட கிரகம் தான் சந்திரன். அதற்கு அடுத்தபடியாக மேற்கு சார்ந்த ஒரு முக்கோணத்தில் ஒரு கட்டம் வரும், அந்த இடத்துக்கு 6 போடுறோம். அந்த இடத்துக்கு கேதுவும் சந்திரனும் ஆளுமைக்குட்பட்ட கிரகம்னு போடுறோம். அதற்கு அடுத்தபடியாக மத்தியில் சென்டரில் 7 வரக்கூடிய இடத்துல சனி பகவானை உட்கார வைக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மேற்கு சார்ந்த ஒரு கட்டம் வரும், மேற்கு சார்ந்த இடத்துல 8 போட்டு அந்த இடத்துக்கு ராகுன்னு போடுறோம். அதற்கு அடுத்தபடியாக தெற்கு சார்ந்த பகுதியில், தென்மேற்கு பகுதியில் தெற்கு சார்ந்த பகுதியில் வரக்கூடியது ருத்ரன் பிளஸ் செவ்வாய் என்று கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, 8, 9, அடுத்தது வரக்கூடியது தெற்கு மத்தியில் சென்டரில் 10 வரும். இந்த இடத்துக்கு இந்த 10 நம்பர்னு இடக்கூடிய இடத்துல செவ்வாயை உட்கார வைக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இடம் 11 இடம் சுக்கரன்னு போடுறோம். 12 அக்னி பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த இடத்துல வரக்கூடிய கட்டத்துக்கு சூரியனும் சுக்கரனையும் உட்கார வைக்கிறோம். இந்த அமைப்பில் நாம் இப்படியே எடுத்துகிட்டு வரும்போது இதில் வாஸ்துவில் இன்னொரு கோட்பாடு என்னென்னா, தெற்கும் வடக்கும் பெண்களுக்கு உகந்த பகுதி. தெற்கும் வடக்கும் வரக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய வாஸ்து நிறை குறைகள் பெண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாகவும், வரவு ஸ்தானங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாகவும், ஒரு மானருடைய செலவீனங்களை குறிக்கக்கூடிய பாவங்களாகவும் இருக்கிறது. அப்போ வரவு வடக்க வரவு இருந்ததுன்னா அதற்கு செலவான பாவகம் எதுன்னு பார்த்துக்கிட்டா தெற்கே இருக்குது. அடுத்தபடியாக வாஸ்துவில் மேற்கும் கிழக்கும் ஆண்களுக்கு உகந்த பகுதின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த ஆண்களுக்கு உகந்த பகுதி அப்படிங்கும்போது மேற்கையும் கிழக்கையும் வரக்கூடிய வாஸ்து நிறை குறைகள் ஆண்களை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தில் இப்படியே எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய வாஸ்துவில் ஒரு தெருக்குத்துடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3 வகையாக பிரித்து பலன் எடுத்துக்கலாம். இப்போ ஈசானியத்தில் ஒரு தெருக்குத்து வரும், அந்த தெருக்குத்து ஒன்றும் நேராக வரலாம்,
இல்லை கொஞ்சம் தென்கிழக்கிலிருந்து ஈசானியத்துக்கு வந்து குத்தலாம், இல்லை கொஞ்சம் ஈசானியத்திலிருந்து வந்து ஈசானியத்திலே குத்தலாம். இதுக்கு மூணு வகையாக எப்படி பிரித்து பலன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து குத்துச்சுன்னா 90 வகையில் ஈசானியத்தில் வந்து தெரு குத்துச்சுன்னா அங்கே ஆளுமைக்குட்பட்ட கிரகம் எது? சூரியனும் குருவும். அப்போது நேராக வந்து ஒரு ஒரு 90 பாகையில் ஒரு ஈசானியத்தில் ஒரு திருத்தாக்கம் வந்தால் அங்கே எப்படி பலன் உரைக்கலாம்னு பாருங்கள். சூரியனுடைய காரகங்களை நாம் எடுத்துக்கலாம். சூரியனுடைய காரகம் என்ன? அரசாங்கம், அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நேராக வந்து குத்துற இடத்துல அந்த சூரியனோட இன்னொரு காரகம் தானே மருத்துவம். அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவன் ஒரு மருத்துவனாக வரக்கூடிய தன்மையில் இருப்பான். எப்படிங்க? அதனுடைய சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை மேலும் இந்த சூரியனுடைய காரகங்களோட சேர்த்து குருவையும் அங்கே சேர்ந்து வருதல்லவா. அப்போ நேராக வந்தால் அவன் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பான், ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். சூரியனுடைய மற்ற காரகங்களை எல்லாம் சேர்த்து நாம் நம்மளோட யுக்திக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லலாம். இதே இது இன்னொரு விதத்தில் பாருங்க, இதுலேயே இன்னொரு விஷயத்தை பாருங்க. கொஞ்சம் தென்கிழக்காக ஒரு 45 பாகையில் கொஞ்சம் சாலை எப்படி வேணாலும் வரலாம் அல்லவா, எல்லா ரோடும் ஒரே மாதிரியே வரணும்னு இருக்குதா? பல வகையில் வரலாம். கொஞ்சம் தென்கிழக்கிலிருந்து ஈசானியத்தில் வந்து ஒரு தெரு தாக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்னாச்சு? கொஞ்சம் சுக்கரனுடைய பாகம், சூரியனுடைய பாகம், அக்னி பகுதி, பஞ்சபூதங்களில் அக்னி பகுதியிலிருந்து வந்து ஈசானியத்தில் திருத்தாக்கம் வந்தால் இந்த மாதிரி தாக்கக்கூடிய இடங்களில் தான் அங்கேயும் என்னாச்சு? சூரியனுடைய கிரகத்தினுடைய காரகம் தானே அரசியல். அந்த சூரியனுக்கு இன்னொரு இதுதானே, ஒரு பாபரனோட விஷயம் இருக்குது அல்லவா, ஒரு ஏமாற்றக்கூடிய தன்மை, அபகரிக்கக்கூடிய தன்மை எல்லாம் சூரியனுடைய காரகத்துக்கு இருக்குது அல்லவா. இந்த காரகத்தை அந்த இடத்துல போடும்போது அந்த மாதிரி அக்னியிலிருந்து ஈசானியத்தில் ஒரு திருக்குத்துச்சுன்னா தான் அங்கே அரசியல்வாதியாக வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் கபடத்தையும் கலக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த தெருக்குத்தில். அப்போ ஈசா சூரியனுடைய பகுதி, சூரியனுடைய ஆளுமைக்குட்பட்டால் தான் அங்கே அரசாங்கமும் அரசியல் வரும். வாஸ்துவிலையும் இந்த விஷயங்களை கலந்து நாம் பலன் சொல்லலாம். இப்போ இது இதில் நாம் நிறைய வெரைட்டி கலந்துக்கலாம். எப்படி வேணால் நம்ம அந்த காரகங்களை கலந்து அந்த இடத்தினுடைய திருத்தாக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அமைப்பில் வந்தால் இந்த வீட்டு ஆண் குழந்தை அல்லது ஆண் ஒரு மருத்துவனாக இருப்பான், ஒரு ஆன்மீக துறையில் இருப்பான் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய தன்மையில் இது கொண்டு வரலாம். இன்னொரு இது பாருங்கள், இன்னொரு 45 கோணத்தில் ஈசானியத்தில் இருந்து ஈசானியத்திலே ஒரு தெருக்குத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வேணாலும் வரும், ரோடு இப்படி வளைஞ்சு வந்து இப்படி போகும், இல்லை அந்த நேரே வந்து குத்தலாம், இல்லை நேராக குத்தலாம், இல்லை கிழக்கு தென்கிழக்குலேருந்து வந்து குத்தலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஈசானியத்தில் குத்துதுன்னு சொல்லி பலன் சொல்லிடக்கூடாது. அப்போது இந்த அக்னியிலேருந்து வந்து குத்தும்போது 50% நன்மையும் 50% தீமையும் கலக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வாஸ்துவில் உச்ச நீச்ச பகுதிகள் இருக்குதல்லவா. ஒரு கிரகம் எப்படி ஆட்சி உச்சம் விட்டு நீச்சம் பகைப்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த தெருவினுடைய தாக்கங்களையும் நாம் கொஞ்சம் இந்த வாஸ்துவில் கிரகத்தினுடைய கலந்து பலன் சொல்லும்போது கொஞ்சம் கூட குவாலிட்டியோடு நாம் ஒருத்தருக்கு வாஸ்துவில் பலன் சொல்லலாம். இந்த ஈசானியத்திலேருந்து ஈசானியத்திலே ஒரு தெருக்குத்து குத்தும்போது அங்கே தான் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கள் எல்லாம் பெற்ற ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்லவா, 9 குடையவனுடைய தன்மை இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஆளுகள். அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஆட்களாகவும் அல்லது ஆன்மீகத்தினுடைய அமைப்புகளில் புகழ்பெற்ற ஒரு ஆண் பிள்ளைகளாக ஆண்களாக இந்த தெருக்குத்துக்கு நாம் பலன் சொல்லலாம் அப்படின்றது ஒரு அமைப்பு. இது மாதிரி நன்மை தீமைகள்ன்ற எடுத்து நாம் பல வகையில் விஷயங்களை ஆராய்ந்தாலும் நாம் சுருக்கமாக இன்றைய பொழுது நாம் உச்ச நீச்ச பகுதிகளாக பிரித்திருப்பது ஒரு மனை, ஒரு முழு வீடு கட்டிடம், ஒரு அறை, இதை நான்காக பகுத்து பாதிக்கும் வடக்கு பகுதியிலாக இருந்தால் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில் உச்சம் என்றும் பாதிக்கும் மேற்கு சார்ந்த பகுதியில் நீசம் என்றும் நாம் சொல்கிறோம். இது ஒரு அறைக்கும் சரி, ஒரு வீட்டுக்கும் சரி, மொத்த மனைக்கும் சரி. இது இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி நாளாக பிரித்து சொல்லணும். இப்போ வெளியில் ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நாளாக மனையில் நாளாக பிரித்து அந்த பாதிக்கு கிழக்கு சார்ந்த பகுதியில் ஒரு செப்டிக் டேங்க் அமைஞ்சிருக்குதா, இப்போது அந்த பாதிக்கும் கொஞ்சம் கிழக்கு சார்ந்த பகுதியில் ஒரு செப்டிக் டேங்க் அமைஞ்சிருந்தால் நாம் அதுக்கு நீசப்பலன் தான் சொல்லி ஆகணும். கண்ணில் பார்த்தா சில நேரத்தில் தெரியாது, இதையெல்லாம் துல்லியமாக அளந்து பார்த்து பலன் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாஸ்துவில் நாம் மேலும் பல அமைப்புகளெல்லாம்
கொண்டு பலன் எடுக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வாஸ்துவிலேயே இன்னும் ஜோதிடத்துக்கு வரக்கூடிய இன்னொரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கிழக்கு வாசல் வடக்கு வாசல் மட்டும்தான் சிறப்புன்ற ஒரு ஒரு தவறான வழக்கத்தை நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான். கொங்கு மண்டலம் என்ன, இந்த ஏரியா பூரா இப்படி இருக்குது, இது ஒரு தவறான அமைப்பு. இன்றைய பொழுதில் மேற்கு வாசல்லையும் தெற்கு வாசல்லையும் எல்லாம் ஆட்கள் வாழாமல் இருக்கிறார்களா, அவர்களும் சிறப்படையாமல் இருக்கிறார்களா? அப்போ இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மேற்கு வாசல் என்ன சொன்னால், அங்கே சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம், சனியினுடைய காரகமாகப்பட்டது தரித்திரம் ஏழ்மை இந்த விஷயங்களாக இருக்கிறதுனால ஜோதிட ரீதியாக மேற்கு வாசல் சிறப்பில்லைன்னு சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கிழக்கு வாசலை விட 100 மடங்கு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மனை அமைப்புன்னு இந்த மேற்கு வாசலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய 6 படை வீடுகளிலே 5 கோயில்கள் கிழக்கு பார்த்த கோயில், பழனி முருகன் கோயில் ஒன்று மட்டும் மேற்கு வாசல் கோயில். இந்த 5 கோயில்களையும் நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வாஸ்து குறைகளோடையே அமைஞ்சிருக்குது. திருப்பரங்குன்றம் ஒன்று தான் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் இந்த பழனி முருகன் கோயிலுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ்ச்சி அந்த இல்லை. அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் முருகன் கோயில் கடல் கடந்து புகழ் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில். ஆனால் அந்த கோயிலையும் இந்த திசை மாநிலை நாம் பார்க்கும் பொழுது, அன்றைய காலத்தில் அல்லது இன்றைய காலத்திலும் ஒரு மனையினுடைய துல்லியமான திசைகளை நாம் கண்டறிய வேண்டும் என்றால், ஒன்று நவீன காலத்தில் தோன்றிய திசைமானி அல்லது வடக்கு பார்த்த எந்திரம் நம் கையில் இருக்க வேண்டும். நம் மூதாதையர்கள் எவ்வாறாக இந்த திசையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த சூரியனுடைய நிழலை மட்டும் துல்லியமாக கணக்கிட்டு அதன் மூலமாக ஈசான்யத்தை கண்டறிந்து அளவீடு செய்வதுன்ற ஒரு கோட்பாடை தான் செஞ்சுருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் கட்டின இந்த திருச்செந்தூர் கோயில் 13 டிகிரி தென்கிழக்காக பார்வையில் அமைஞ்சிருக்குது. இதனால் அங்கே ஒரு திருவிழா காலங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறதுன்றது என்னுடைய ஆய்வு. அது ஒவ்வொருத்தருடைய ஆய்வில் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். என்னுடைய மனதில் தோன்றிய அந்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மாற்று கருத்துக்கள் எழலாம். நாம் எல்லாம் பல வகையான குணாதிசயங்களையும் பல வகையான ருசிகளையும் கொண்டவர்கள். ஒருவர் சொல்லக்கூடிய ஒருவர் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையினுடைய சுவை விரும்பிகள் அந்த வார்த்தையை ஆமோதிப்பார்கள். அந்த சுவையை விரும்பாதவர்கள் அதை எதிர்ப்பார்கள் என்பதுதான் இது. இது இயற்கையினுடைய நியதி. ஆனால் நாமெல்லாம் எடுத்துக்க வேண்டியது, நம்ம ஊரில் அதிகமான ஆட்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் எவர் கற்றுத்தருகிறாரோ, நம்ம ஊரில் நிறைய பேர் சிறப்பாக இருக்கிறவங்க எதை பின்பற்றுறாங்களோ, அதை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ, அதை கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பது தான் சிறப்பு. பின்ன மனிதன் வாஸ்து குறையுள்ள பக்கமெல்லாம் மனிதன் வாழாமலும் இல்லை, அங்கும் சில நன்மைகள் நடைபெறாமலும் இல்லை. ஆனால் நன்மைகள் தொடர்கிறதா? அந்த அமைப்பில் பார்த்தா ஒரு மானுடன் பிறக்கும் போதே அந்த மானுட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறக்கிறான். அந்த கர்மாவை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான்னு பார்த்தா, மனை மனைவி மக்கள் மூலமாக அனுபவிக்கிறான். இந்த இடத்துலையும் நாம் முதல்ல ஜாதகர் லக்னம்னு போட்டுக்கலாம், மனைனா 4ஆம் பாவத்தை போட்டுக்கலாம், மக்கள்னா 5ஆம் பாவத்தை போட்டுக்கலாம், மனைவினா 7ஆம் பாவத்தை போட்டுக்கலாம். இந்த வகையில் எல்லாம் இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாம் பிறக்கும் போதே இந்த மனையினுடைய அமைப்பும் அங்கேயே ஏற்பட்டுருது. வாஸ்துவில் நாம் இன்றைக்கி என்னுடைய வீட்டை ஆராய்ச்சி செஞ்சால், இல்லை ஐயாவுடைய வீட்டை பார்த்தோன்னா, இவர் பொண்ணு எடுத்த வீட்டையும் நாம் இங்கே போட்டுடலாம், இவரோட பூர்வீக வீட்டையும் போட்டுடலாம், இவர் தொழில் செய்யக்கூடிய இடத்தையும் போட்டுடலாம், இவரோட கூட சேர்ந்த நண்பர்களையும் இதோட இதில். இந்த பெண் பார்க்குற விஷயங்களில் 10 பொருத்தங்கள் ஜோதிட ரீதியாக அமைஞ்சாலும், இந்த மனை பொருத்தம் அமைஞ்சா தான் மனப்பொருத்தமே அமையுது அப்படின்ற இதுலேயும், இந்த வீட்டில் எந்த மாதிரியான நன்மைத்தின்மைகள் எல்லாம் இருக்குதுன்றதை பொறுத்து அந்த மனை அமைப்புகள் அமையுதுன்ற ஒரு இயற்கையான ஒரு பொருத்த அமைப்பை நாம் வாஸ்துவில் பார்க்கலாம் என்பதையும், மேலும் பல வகையான வாஸ்து கோட்பாடுகளை இந்த ஜோதிட ரீதியாக நாம் கலந்து பலனுடைக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு அரை மணி நேரத்திலேயோ ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ ஒரு வாஸ்துவையோ ஜோதிடத்தையோ நாம் ஒருத்தர்கிட்ட சொல்லி பழிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு நிதர்சனமான உண்மையை கருத்தில் கொண்டு, நேரம் குறைவாக இருப்பதும் அதிகமான ஜோதிட ஞான
பெற்ற ஆட்கள் நம்மளோட பகிர வேண்டியதுள்ளதால் என்னுடைய இந்த முதல் மேடை பேச்சை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுடைய எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.